சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கமெண்டில் வந்து ஹெல்பிங் மைண்ட் சேனல் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. வெல்கம் டு ஹெல்பி மேனேஜர் 7 சேனல். வந்து இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி போன வீடியோ வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். என்ன அப்படின்னா ஷார்ட்ஸ் தான், வீடியோவில் ஷார்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த ஷார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணி வீடியோ மாதிரி போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதுக்கு வந்து எனக்கு 1K வியூவர்ஸ் ரீச் ஆகிருக்கு. செம்ம சந்தோஷமாக இருக்குது. அது வந்து இதெல்லாம் நீங்கள் கேட்பீங்க, இதெல்லாம் ஒரு 1000 வியூவர்ஸ் பண்ணுறதா இப்படி இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. எனக்கு வந்து நான் வந்து கஷ்டப்பட்டு ஒரு நிறைய சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோ போட்டிருக்கேன், எனக்கு அவ்வளோ ரீச் கிடச்சிருதில்ல. ஆனால் இந்த சேனலில் வந்து விங்கோ டு திருவற்றூர் லாக்டவுனில் வந்து ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். அந்த வீடியோக்கே வந்து 375 வியூவர்ஸ் தான் போயிருந்தது. அதனால் வந்து ஆனால் என் சேனலில் வந்து மோஸ்ட் பாப்புலர் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த வீடியோ வந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த வீடியோ வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நான் கோயில் வீடியோவே போட்டிருக்கேன்னு ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து எனக்கு வந்து கண்டென்ட் நிஜமாக கிடைக்கல. நான் வீட்டில் நான் வந்து கண்டென்ட் எடுப்பேன். நான் வந்து கோயிலுக்கு இப்போ ஸ்கூலுக்கு போகிறனால வந்து கண்டென்ட் எடுக்க முடியல. அதனால தான் நான் வந்து இப்போ வந்து கோயில் வீடியோ அப்பப்போ கிடைக்கிறத அப்பப்போ போட்டு வரேன். அதுக்கப்புறமா ஒரு 7-8 மந்த்ஸுக்கு முன்னாடி, அதான் நான் வீடியோவில் வந்தாச்சு, 7-8 மந்த்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் நான், ஒரு பிளான்ட் வீடியோன்ட்டு. அந்த வீடியோ வந்து யாரோ இப்போ பார்த்து இன்ஸ்டாகிராமில் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து அப்டேட் இப்போ எப்படி இருக்குது அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொல்லி ஒரு 1-2 வீக் ஆகுது, நான் வீடியோ எடுக்க முடியல, வேலையாக இருந்தால் பிஸியாக இருந்தால் சொல்லிட்டு இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ வைஸ், போன வாட்டியோட இந்த வாட்டி வந்து நான் வந்து கொஞ்சம் செடி தான், ஒன்றுமே நான் வந்து பை பண்ணலை, ஒரு 2 செடி தான் வேஸ்ட்டாக போயிடுச்சு. அதுக்கப்புறமா மிச்ச செடிலாம் வந்து அப்படியே தான் இருக்குது. அது என்ன நிலமையில் இருக்குன்னு காமிக்கிறேன். இக்கே தான் 2 செடி, அது பார்த்தினா எங்கள் வீட்டுக்கு எதிர்க்க இருக்கிறது நீ வந்து செடி இல்லை, வந்து ஒரு ட்ரீ எங்கள் வீட்டுக்கு வெளியில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கொய்யக்காய் செடி, செடியிலல்ல பிளான்ட்டு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதுங்கம்புல் செடி, அதுவே வந்து 2 வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா வந்து துளசியா ஏதோ சம்திங் துளசின்னு நினைக்கிறேன் அதான். அதுக்கப்புறமா அந்த பேர் தெரியல. அப்புறமா நாட்டு வெத்தல் செடி இது. அதுக்கப்புறமா இதுவும் அதே தான். அதுக்கப்புறமா இது ஒரு மூணு கே செடி, வேறு எதுவுமே இல்லை. பாய்.